இந்த வீட்டுக்காரன் சுத்த சோம்பேறி. ரெண்டு ரூமையும் ஒரே மாதிரி கட்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வாசல் வச்சது எவ்வளவு பெரிய தப்பு? ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு நாளுக்கு 5 ரூபாய் கிடைச்சா போதும்பா. இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ரசிக்க தெரியலையே, அத நினைச்சாத்தான் அழகியா வருது. இன்னைக்கு என் காதலியை சந்திச்சேன். ரொம்ப நேரம் பீச்சில் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அவகிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், கொஞ்சம் குடிப்பேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை திருத்திட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? குடிக்கிறது தப்புன்னா கடவுள் ஏன் திராட்சை குடிய படைச்சா அப்படின்னு கேட்டேன். எப்படி ரொம்ப பிரமாதம்? எப்பா கடைச்சி போய் வந்திருக்கேன், கொஞ்சம் விட்டுடுறியா? கொஞ்சம் இரு பிரதர், நான் கேட்கறேன்னு கோச்சுக்க மாட்டேன். என்ன, நீ ரொம்ப சுலபமா ஏமாந்த பொண்களை சிநேகிதம் பிடிச்சு காரியம் முடிச்சதும் கை கழுவ விட்டுடியாமே? அது சொந்த விஷயம், கோச்சுக்காத பிரதர். காதல் ஒரு தெய்வீக வருது. எந்த பொண்ணை நீ உண்மையா விரும்பி நேசிக்கிறியோ அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நேசிக்கணும்.
அவ சிரிச்சா நீ சிரிக்கணும், அவ அழுதா நீ அழுகணும். என்ன பாரு, சின்ன வயசுலயே அப்பா அம்மா இருந்துட்டா, அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ வாழ்க்கை எடுத்துக்கிட்டே இருந்த. அந்த சமயத்துலதான் ராஜியோட நட்பு எனக்கு கிடைச்சது. பாலைவனம் போல வளர்ந்து போன என் வாழ்க்கை இப்போ சோலைவனமா மாறிடுச்சு. அவளுடைய பார்வையில பாரசீகத்தை சிகந்த ரோஜாக்கள் பூத்து குலுங்குது. அவளுடைய புன்னகையில குளிர்ந்த நீரூற்று பிரவாகம் எடுத்து பொங்குது. என்ன பிரதர், நான் பேசிக்கிட்டே இருக்க உங்களுக்கு அதான் சொல்றேன், காதல் இருக்கேன். அந்த உறவு உணர்ச்சி எல்லாருக்கும் கிடைக்காது. கேவலம் அப்பப்போ உன்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் ஆண்டவ பெண்களை படிச்சிருக்காருன்னு நினைக்காத, உருப்பட மாட்டேன். குடிச்சு வந்து ஏன்டா அப்படி உணர்றேன், உன் அட்வைஸ் யாரும் இருந்தா இதுல பேசாம ரூம் போ. கோச்சுக்காதேக்கண்ணா, உடனே கொஞ்சிடு. எல்லாம் உன் நன்மை தான் சொன்னேன், ஏதாவது பெரிய வார்த்தையா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சு எதிர்ப்பா. போய் ரூம் படுத்து போ. சம்பத்து சாப்பியா? ஓ கண்ணம்மா கடையில நல்ல தோசை குடவ குழம்பு சாப்பிட்ட பிரமாதம். பரவாயில்ல, குட் நைட். நான் வரேன் பிரதர். வா வா போ. இப்படி தலை தரிக்க ஓடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் ஓடி வந்த? என்ன பெண்கள் அண்ணா நடை நடந்து வந்தா தான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நான் எங்க வீட்ல இருந்து அண்ணா நடை நடந்து வந்தா இங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு நாடு ஜாமம் ஆயிடும். ஆகட்டுமே, காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. ஒரு உண்மையான காதலன் தன் காதலியை சந்திக்கிறதுக்காக யுக கணக்கில் கூட காத்திருக்கலாம். அம்மாடி, ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. உண்மையா சொல்ல போனா தேங்காலம் எப்போ வரும், என் ராஜாவை எப்போ சந்திப்போன்னே காலையில முழிச்சிருந்து நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என் உயிர் போன வரைக்கும் இப்படியே இருக்கும். ஆம்பளைங்க மனசா அடிக்கடி மாறும். அப்படியா? என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதெல்லாம் ஒரு வரையில சொல்ல முடியுமா? உட்காந்து பேசினா பொழுது விடிஞ்சிடும். அப்போ நான் அவ்வளவு மோசமானவனா? மோசமான விஷயங்களை பத்தி தான் நாள் கணக்குல பேசணுங்கிறது இல்ல, நல்ல விஷயங்களை கூட நாள் கணக்குல பேசலாம். சரி பேசு. உட்காந்து பேசுவோமா இல்ல நடந்துகிட்டே பேசுவோமா? வயசான காலத்துல உட்காந்தே பேசுவோம், இப்ப நடந்துகிட்டே பேசலாமா? வணக்கம் சார். நாகராஜா வா 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 வா. இதுல 300 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா பாக்கி கிடையாது. உன் கணக்கு எப்பவுமே கரெக்டா தானப்பா இருக்கும். இத வேற சொல்லணுமா? இந்த பாரு, நீ எப்ப வந்து எவ்வளவு சர கேட்டாலும் கொடுக்க சொல்லி சொல்லி இருக்கேன், வாங்கிக்க. சம்பத்து நீ எப்படி? இதுல 37 ரூபாய் இருக்குங்க. 37? என்ன வெறும் கர்ச்சி பண்ணிட்டு வித்தியா? வியாபாரமே ஆமாட்டேங்குது முதலாளி. எப்படிப்பா ஆகும்? ஏன் சரக்கு எடுத்துட்டு போய் 5 ரூபாய்க்கு வித்து உடனே அன்னைக்கு செலவு காய்ச்சுன்னு படுத்துற? எப்படி இவனை பாரு, சரக்கு எடுத்துட்டு போற, கச்சிதமா விக்கிற, கரெக்டா பணத்தை கொண்டாந்து கொடுக்குறான். ஆனா நீ 37. ராமசாமி, நாகராஜுக்கு வேண்டிய தர குடு, இந்த சம்பத்துக்கு 50 ரூபாய்க்கு மட்டும் குடு, போய் எடுத்துட்டு போ. பேப்பரை திரும்ப கொண்டாந்து போடுற மாதிரி எடுத்துட்டு போற சரக்கு அழுக்கு பண்ணி கொண்டாந்து போடுறான். ஏப்பா இந்த சட்டை என்ன விலை? இதோ பாருங்க, என்ன கூட்டி சொல்லி பழக்கம் இல்ல, இந்த ஷர்ட் 9 ரூபாய். எல்லாரும் அப்படித்தாப்பா சொல்லுவாங்க, 2 ரூபாய் குறைச்சு கூட. 9 ரூபாய்க்கு ஒரு காசு கூட குறையாதுங்க, இருந்தா எடுத்துக்கங்க இல்லன்னா போங்க. என்னப்பா அவ்வளவு கரவா பேசுற? ஐயா வாங்க, ஐயா வாங்க, நம்ம கிட்ட அருமையான டிசைன்ஸ் இருக்கு. வாங்க 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 வாங்க.
உங்க அழகுக்கு கலனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்னங்க உங்களுக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு. என்ன விளப்பா அது? வெளியில 18 ரூபாய், உங்களுக்கு 15 ரூபாய். அது 9 ரூபா சொல்றான். அப்ப 9 ரூபா சொன்னான்ல, அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாம் டூப்ளிகேட்னு. இது ஒரிஜினல் பம்பா இருந்து வருது. இதே மாதிரி சாயத்தை துவைச்சு அந்த பசங்க விற்கிறாங்க. என்ன டூப்ளிகேட்? அப்படியா? கொஞ்சம் குறைச்சு கொடுப்பா. சரி, பெரியவங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, 1 ரூபா குறைச்சுங்க, 14 ரூபா கொடுங்க. லாபம். ஐயா நீங்க அடிக்கடி வரணும், நம்ம கடைக்கே வரணும். வாங்க வாங்க. அடா பாவி, 9 ரூபா சட்டையை உங்ககிட்ட 14 ரூபாய்க்கு சந்தோஷமா வாங்கிட்டு போறான். நான் உண்மையை சொன்னேன். டேய், உண்மையை சொன்ன அர்ச்சந்திர கதை என்னாச்சு? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க அர்ச்சந்திர கதையை ஏன் வச்சாங்க? உண்மை சொன்னா அர்ச்சந்திர மாதிரி கஷ்டப்படணும், அதனால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொய்யே சொல்லி பொழைச்சுக்கணும்னு நமக்கு புத்தி போடுறதுக்காகத்தான் அந்த கதையே வச்சிருக்காங்க. பொழைக்க வழியை என்ன பார்த்தாலும் கத்துக்கடா. நாகராஜன், இதெல்லாம் பிறவிலேயே வரணும், இடையில வராது. நீ பொழைக்க மாட்டேன். வாங்க சார் வாங்க, ஏன் பொழை கொடுக்காத போ. வாங்க சார், என்ன துணி வேணும்? ரெண்டு மணி நேரம் என்ன காக்க வச்சுட்டான். பேசுக்கிறேன் என்னங்க உண்மையான காதல? காதலிக்காக யுக கணக்குல காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்படின்னா நீங்க உண்மையான காதலே இல்லையா? கொஞ்ச நேரம் ஆனதுக்கு குதி குதிர குதிக்கிறீங்களே. நியாயமான காரணம் இருந்தா எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துட்டு இருக்கலாம். அர்த்தம் இல்லாம காக்க வச்சு ஆத்திரம் வராது. காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த சுகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் உங்களை கொஞ்சம் காக்க வச்சேன். என்ன கேலிய பண்ற? என்ன செய்யும் பாரு. என்ன என்ன செய்வீங்க? என்ன செய்யும்? ரொம்ப நாளா இந்த கடத்தல சந்திக்கிறோம், மன விட்டு பேச முடியல. உனக்கு விருப்பம் இருந்தா சாயங்காலம் பீச்சுக்கு வரையா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வர. காதலி கிட்ட கூட 2 ரூபாய் பாடிய 3 ரூபாய்க்கு வித்திருக்கேடா. அவன் என் காதலி யாரா சொன்னா? ஏடா இது, எத்தனை நாள் நீயும் அவனும் சிரிச்சு பேசுறத நான் பாத்திருக்கேன். டேய், அவளா வந்து பேசினா நானும் பேசினேன். இப்போ அவளுக்கு என் மேல மயக்க ஜாஸ்தி ஆயிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாயங்காலம் பீச்சுக்கு வாழ சொன்னேன், அவளு வரட்டான். நாகராஜன், நீங்க போற போக்கு நல்லா இல்ல, பார்த்து போங்க. வழியில உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என் கையால வச்சு விடட்டுமா? தாரணி, நான் ஒரு அனாதை, தெருவில் துணி வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். முத முதல்ல உன்னை பார்த்ததும் என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6 மாசமா நீ எங்கிட்டயே ஜாக்கெட்டும் பாடியும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்கும் என் மேல பிரியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அத புரிஞ்சுக்க உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? முதலையே புரிஞ்சது. கடத்துல துணி வாங்க வந்த உங்ககிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நினைச்சு நான் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? என்ன கூட அப்படிதான், உங்க ஞாபகம் வந்துட்டா தூக்கமே வராது. இருக்கு.
என்ன நிதானத்தில் இருக்க அப்படி இருக்கு? நான் எப்பவுமே நிதானமா தான் இருப்பேன். சில சமயங்கள்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில சமயங்கள்ல குறைச்சலா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு எப்படி வியாபாரம் படு ஜோர் சம்பத்து? இன்னைக்கு ஒருத்த எங்கிட்ட 14 ரூபாய்க்கு சட்டையை வாங்கிட்டு 50 ரூபாய் நோட்டை கொடுத்தான். அது 20 ரூபாய் நோட்டு நினைச்சுக்கிட்டு மீதி 6 ரூபாய் கேட்டான். நானும் பேசாம 6 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி 30 ரூபாய் வச்சுக்கிட்டேன். அவன் தான் மறந்தாலும் நீ திருப்பி கொடுத்துக்க வேண்டாம். ஏன் திருப்பி கொடுக்கணும்? தானா வந்த சீதேவிய நாம ஒதுக்கி தள்ளக்கூடாது. சம்பத்து உண்மை நேர்மை சத்தியம் இதெல்லாம் வேண்டியதான், ஆனா அது நம்ம முன்னேற்றத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஏன் பிரதர், இந்த 30 ரூபாய்லயே நீ முத்து கொடுப்பற? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த 30 ரூபாய் வச்சு நான் ஒண்ணு பெருசா கோட்டை கட்ட போறதில்ல. ஆனா இந்த மாதிரி அனாமத்தா அப்பப்ப கிடைக்கிற 10-20 திருப்பி கொடுத்தா நாணயத்தில் எல்லாரும் புகழ்வாங்க. புகழ் ஒரு போதை, அதுக்கு நாம வாங்க கூடாது. இன்னைக்கு ஆரம்பத்தில் முடிச்சனும், பணத்துக்கு பணம், சுகத்துக்கு சுகம். அப்படின்னா அந்த தாரணி ரொம்ப நாளா எங்கூட சுத்திட்டு கார சொன்னேன்ல? ஆமா, அவளை கூட்டிட்டு எனக்கு பீச்சுக்கு போனேன். 25 பைசா முல்லைப்பூவுல ஒரு சந்தோஷ மயக்கம். இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவ தன்மையே உங்ககிட்ட ஒப்படைச்சிரு. சம்பத், இதுவரைக்கும் எந்த பொண்ணும் என்ன நம்பி தன்னை எங்கிட்ட ஒப்படைச்சது கிடையாது. எங்கிட்ட மயங்கித்தான் தன்னை ஒப்படைச்சிருக்காங்க. வாலிபமும் வயசு இருக்கும் போது வசந்த விழாக்களை நடத்திட்டே போக வேண்டியதானே. டேய், உறுதியுள்ள பெண்கள்கிட்ட நான் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல, சபலமுள்ள பெண்களை மட்டும்தான் குறி வைப்பேன். அது ஒரு பெரிய கலடா. அண்ணன் நாகராஜன், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கலைய எனக்கும் கத்து கொடுத்துருவீங்க. கற்பனையாவே வாழ்ந்து பழக்கப்பட்டவனுக்கு நிதர்சனமான உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. உண்மையான இந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்க. இதுதான் உண்மையான உலகம்னா இந்த உலகத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியே போறேனோ அவ்வளவு கலவு நல்லது. அண்ணே நாகராஜன், நீங்க சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. நான் என் காதலிக்கு லெட்டர் எழுது. புரியாத பையன் லெட்டர் எழுதிட்டு இருக்கா? உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. உன்னினைவே போதுமடி மனம் மயங்கும் மெய் மறக்கும் புது உலகின் வழி தெரியும் உன் விளக்கே தீபமே. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே, ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே. காவியத்தில் நாயகி கற்பனையில் ஊர்வசி, கண்களுக்கு விளைந்த மாங்கனி, காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது எங்கெங்கும் பொன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. Thank you.
ஐயளவு படுத்த மாதுளை பாலி, நெய்யளவு பரந்த புன்னகை, கையளவு படுத்த மாதுளை பாலி, நெய்யளவு பரந்த புன்னகை, முன்னழகில் காமினி பின்னழகில் மோகினி, மோகமடை தூவும் மேகமே, யோகம் வரப்பாடும் ராகமே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணும் பொன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, எங்கெங்கும் உன்னழகே. நாகராஜ். என்ன தாரணி? கொஞ்சம் எப்படி வாங்க. என்னங்க கொஞ்ச நாளா வாந்தியும் மயக்கமா இருக்கு, உண்டா இருக்கணும் பயமா இருக்கு. நீங்க எங்க அம்மாட்ட வந்து பேசி சட்டுப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒண்டி கட்ட கால் நடுறதுக்கே திண்டாட்டமா இருக்கு, உன்னையும் கட்டிட்டு நான் என்ன பண்றது? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா எங்கேயது என்ன ஆகுற? பயப்படாத, உன்னை நான் அம்போ விட்டுட மாட்டேன். சாயங்காலம் நம்ம வழக்கமா சந்திக்கிறோமே அந்த இடத்துக்கு வா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஒரு ஊசி போட சொல்றேன், எல்லாம் சரியா போயிடும். எனக்கு பயமா இருக்குங்க, இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயம் வெளியே தெரிஞ்சாதான் தப்பு, நான் சொல்றபடி கேட்டா எந்த தொல்லையும் வராது. இப்படி அழக்கூடாது, யாராவது பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது உடலை தொலைஞ்சுன்னா விஷயம் எல்லாம் கெட்டு போகும். சாயங்காலம் வா, தைரியமா போ. ஜி,
ஏதேதோ கனவு கண்டோ. இது கனவாவை நினைச்சு பறந்துடுங்க. ரஜினி இப்படி பேசாத, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. சம்பத் ரஜி, நீங்க நல்லா இருக்கணும். என்னையே நினைச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இதுதான் என்னோட கடைசி ஆசை. ரஜி, 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 ரஜி. சின்ன வயசுல அநாதியான யாருடைய அன்பையும் அனுபவிச்சதில்லை, ஆதரவும் கண்டதில்லை. அந்த சூன்யமான நேரத்தில்தான் ராஜிய சந்திச்சேன். இனிமே அவதான் என் உலகம், என் ஜீவன், என் உறவுன்னு அவளோடையே ஐக்கியமாயிட்டேன். அவளே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக நான் முட்டாள்? சின்ன வயசுல அனாதையான நீ, இனிமே நமக்கு யாருமே இல்லைன்னு அப்பவே செத்து போயிட்டியா? இல்ல இந்த ராஜ்ய சந்திக்க வரைக்கும் அப்படி ஒரு நபரை சந்திக்க போறேன்னு நினைச்சியா? அதே மாதிரி உன் மேல அன்பு செலுத்தக்கூடிய இன்னொரு நபரை நீ சந்திக்காம போயிட போறேன். இந்த ராஜி போனா இன்னொரு விஜி. அதெல்லாம் ஓ அகராதி. ஆமா, அது ஏன் அகராதிதான்? உன்ன மாதிரி சின்ன குழந்தையிலேயே அனாதியானா அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த உலகத்துல எனக்காகத்தான் வாழ்றதுன்னு. அப்படித்தான் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில யார் குறுக்கிட்டாலும், யார் விலகினாலும், எது வந்தாலும், எது போனாலும், எதை பத்தி கவலைப்படாம என்னால நிம்மதியா வாழ முடியும். டே, மூணே மாசம் பழகு ஒரு பொண்ணு செத்து போறாங்கிறதுக்காக நீ தற்கொலை பண்ணி போறியா முட்டாள்? டே, என் வேதனை எல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? உன் தலையை விட்டுட்டா போக மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி பூரா உன் கூட இருக்க போறேன். அதான் சொல்லலே, யார் வந்தாலும் யாரு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட நானே என்னையும் அறியாம உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டேன். நீ ஏதாவது பண்ணிக்கவியோ, என் மனசு பதறணும். சம்பத், என் மேல அன்பு செலுத்த யாரு இருக்கா? நான் யாருக்காக வாழணும்னு சொல்லியே வணக்கம் சார். அடே நாகராஜா, வா வா வா. அன்னைக்கு உங்க முகத்துல முடிச்சிட்டு போன யோகம் நல்ல வியாபாரம். என் முகத்துல தானே உங்க பொண்ண சொன்னேன். இருக்கட்டுமே, என் பொண்ணு முகத்துல முடிச்சாலும் நரி முகத்துல முடிச்சாலும் ரெண்டு ஒண்ணுப்பா. போங்கப்பா. இதுல 400 ரூபாய் இருக்கு. அடாடாடாடாடா, நான் கடையில பண்ற வியாபாரத்தை விட நீ தெருவுல நல்லா விக்கிற. நீ எப்படிப்பா சம்பத்து? வளர்ந்ததுதான் மிச்சம், முகத்துல தாடி. சார், நானும் சம்பத்து ஒன்னா வியாபாரம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே என் பழைய பாக்கியம் எல்லாம் வந்துரு. நாகராஜ் கூட நீ சேர்ந்துட்டல, இனிமே நீ உருப்பிட்டுவ. ஆனா கடைசி வரைக்கும் நாகராஜ் சொல்ற பிரகாரம் கேட்டு நடந்தீன்னா நீ முன்னுக்கு வரலாம். சரி ராமசாமி,
நாகராஜ கணக்குல வேண்டிய சர கொடுப்பா. அப்ப நாங்க வரோம். சரி. சார், இதே லுங்கி வெளியில 24 ரூபாய், உங்களுக்காக 18 ரூபாய்க்கு தரேன். இந்தாங்க செல்ல கொடு. அடிக்கடி வாங்க. திருநெல்வேலி ஏரியாவுக்கு ஏஜென்சிக்காக மெட்ராஸ் உள்ள ஒரு ரெடிமேட் கம்பெனிக்கு மனு போட்டிருந்தேன். நாளைக்கு காலையில 10 பேர் சந்திக்க சொல்லியிருக்கான். நம்ம இப்பவே புறப்பட்டாதான் திருநெல்வேலிக்கு போய் மெயில புடிச்சு நாளைக்கு காலையில மெட்ராஸ் போய் சேர முடியும். இந்த ஏஜென்சி மட்டும் கிடைச்சிட்டா மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாடா. அப்படியா? அவசியத்துக்கு செலவு பண்ண தப்பு இல்ல. வாடா. Friends, இது first class compartment. தெரியும். செகண்ட் கிளாஸ் நிக்கிறது கூட இடம் இல்ல. நாளைக்கே மெட்ராஸ் போயிச்சேரணும். ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நம்ம கம்பார்ட்மெண்ட் கடைசியில டிடிஆர் இருக்காரு. முதல்ல விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி மேல கட்ட வேண்டிய பணத்தை கட்டி ரசீதை வாங்க. ஏ, அவங்களா செக் பண்ணாங்கன்னா நிறைய ஃபைன் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, கழுத்துல கை வச்சுட்டு அசிங்க இல்லையா? ஆமாமா சம்பத், நீங்க ஏறு, நான் போய் டிடிஆர் பார்த்து வரேன். பார்த்தோம், உட்காருங்க. என்ன ஊரு? நாகர்கோயில். நாகர்கோயில? அட, எனக்கும் அதான் ஊரு. நாகர்கோயில் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நாகர்கோயில் இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமா? ஆனாலும் குறும்பு சார் உங்களுக்கு அது எப்படி சார் தெரியும்? நான் எதுக்கு சொல்ல வந்தேன், நாகர்கோயில் உங்களை தெரிஞ்சுக்காதனா இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. இதுதான் சார் விதிங்கிறது. என்ன தொழில? ரெடிமேட் துணிங்க விற்கிறோம். ரெடிமேட் ஷாப் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, தெருவில் விற்கிறோம். என்ன திடீர்னு சுருதி இறங்கி போச்சு? என்னடா தெருவுல துணி வித்துட்டு இருந்த பசங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரானு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஆனா இன்னைக்கு தெருவுல துணி விக்கிறவன் நாளைக்கு எம்எல்ஏ வரலாம். ஆனா அதே எம்எல்ஏ மந்திரிகளோட சேர்ந்து கைத்தடி துணி விற்க தெரு தெருவா போலாம். இந்த தொழில எதுவுமே கேவலம் கிடையாது சார். என்ன எடுத்துங்க, பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். என்ன பெருசா கிழிச்சு விட்டேன்? எங்க வேலையா இருக்கேன்னு தெரியல. இந்த பழைய கோயில்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு திருப்பணி கழகம் இருக்கு. அந்த கழகத்துக்கே நான் தான் குமாஸ்தர். புண்ணியமான வேலை. ஆமா, புண்ணியத்தை சம்பாதிச்சு யாருக்கு சார் என்ன புண்ணியம்? கொஞ்சம் பணமும் சம்பாதிச்சுக்க வேண்டாமா? கையில கொஞ்சம் காசு சேர்ந்தா என்னுடைய 2 தங்கச்சிகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கலாம். தம்பிய நல்லா படிக்க வைக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது, உங்க தாடி ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். அது எதுக்காக வளர்த்துக்கிறீங்க? தாடி உழக்கிறதுக்கும் காரணம் சொல்லணுமா? உங்க மூஞ்சி உங்க தாடி எனக்கு என்ன சார்? எதுக்கு சொல்ல வந்த? வசதி இல்லாம தாடி வளர்த்துக்கிறவன் பரதேசி, காரணத்தோட வளர்த்துக்கிறவன் சன்னியாசி, காரணமே இல்லாம வளர்த்துக்கிறவன் ஹிப்பி. நீங்க எந்த ரகம்? நான் சோமேரிங்க. படுத்துருவோமா? நீங்க ஜாஸ்தி குறைச்சு விட மாட்டீங்களா? நீங்க விடாம இருந்தா சரி. நான் விட மாட்டேன். சிக்ஸ் 964 வாங்க. இதே கம்பார்ட்மெண்ட் தான். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருநெல்வேலி இருந்து வர்றோம். நீங்க? நான் நாகர்கோயில இருந்து திண்ணவேலி வந்து திண்ணவேலியில ட்ரெயின் ஏறி ட்ரெயின் உயின்னு விசில் ஊதுன்னு வந்துட்டேன் சார். நேற்று இந்த கம்பார்ட்மெண்ட்ல பிரயாணம் பண்ணவங்க ஹேண்ட்பேக்கை ஜுவல்ஸோட விட்டுட்டு போயிட்டாங்க.
அதை பார்க்கறதுக்காக வந்தோம். வர வர இந்த நாட்டில் இந்த லேடிஸ் கூட பொறுப்பே இல்லாதது ஒரு அவலமானது ஒரு அமைதியான நதியில ஓட சார் ஓட சார் விட்டேன் சார். சாரி ஃபாதர் டாபர் சாரி. இந்த திடீர்னு இந்த போலீஸை பார்த்தா அப்படியே உடம்பு ஆடி போடுது சார். ஆமா நாம என்ன தப்பு செஞ்சோம், நாம ஏன் பயப்படணும்? பயம் இல்ல, அது கொஞ்சம் தைரியம் கம்மி அவ்வளவுதான். அது உங்களை ஒண்ணு விஷயம் தெரிய போடுது சார். சார் இப்ப நம்ம திடீர்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வரோம், ஏதாவது ஒரு பொட்டியில ஒரு பொணம் இருக்குன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அதை சாக்கா வச்சு நம்மள பொண பெருட்டு போயிட்டுருவானுங்க. இதுல வேற நம்ம பயத்துல எக்கு தப்பா பதில சொல்லி வச்சுட்டோம், அவ்வளவுதான். வேற யாரும் கிடையாது, நம்மள உள்ள தள்ளு போடுவானுங்க. ஆமாமா, இனிமே கம்பார்ட்மெண்ட் கூட நுழையும் போதே பெட்டியில பணம் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு பணம் இருக்கான்னு விடுவோமா. விழுப்புரம் சந்திப்பு. டேய் சம்பத், விழுப்புரம் வந்தாச்சு, இன்னும் மெட்ராஸ் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். என்ன ஒரே விதமா இருக்கு? ஸ்லைட்டா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி குடிச்சா சரியா போயிடும். வேணும்னா நான் காஃபி கொண்டு விட்டுமா? நோ இட்ஸ் ஆல் ரைட், நீ பொட்டி பாத்துங்க, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். காஃபி. ஏய் சம்பத், எனக்கு ஒரு சந்தேகம். போலீஸை கண்ட உடனே அப்படியே மிரண்டு போய் பெட்டியை லேசாக ஒதுக்குறானே, இதில் ஏதோ விஷயம் இருக்கு. நீ அவரான பார்த்துக்க போ. பாத்தியா? ஐயோ எவ்வளவு பண்ணண்டா. டேய் ஒண்ணு, இது திருட்டு பணமா இருக்கும் இல்ல கருப்பணமா இருக்கும். நான் வரட்டும், நல்லா பயமுறுத்தி இது இருந்து எப்படியாவது 5000 10000 கறந்துடுறேன். ஆ கொடுப்பானா? முட்டாள் முட்டாள், ரகசிய அம்பரமாய் போச்சேன்னு பயந்து இதுக்கு மேல கேட்டா கொடுப்பான்டா. சம்பத், ரொம்ப நேரமா ட்ரெயின் நின்று இருக்கு, என்னன்னு கேட்டுவாயா? இப்படி வா. சீக்கிரம் தூக்கு. நம்ம பிடிச்சு சீக்கிரம் இதுமே ஏன் பெட்டி அது ஓ பெட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு பேசப்படு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்தாரே முத்து, மேல படுத்துட்டார் சார். மேல இல்ல, இறந்து போயிட்டார். என்ன சார் சொல்றீங்க? காஃபி சாப்பிட வெளியே போனார் போல இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல பிளாட்ஃபார்ம்ல இறந்து கிடக்குறார். ஆ ரொம்ப சின்ன வயசு சார். அவருடைய திங்ஸ் இங்க என்னென்ன இருக்கு? அது அந்த பிடி தான் அவருக்கு சார். ஓஹோ. கான்ஸ்டபிள். எஸ் சார். வேற இதெல்லாம்? இது ஏன் பெட்டி சார், அது அவன் பெட்டி சார். ஓஹோ. நீங்க? என் பேர் நாகராஜ், அவன் பேர் சம்பத். நாகர்கோயில்ல ரெடிமேட் துணிங்க வைக்கிறோம். மெட்ராஸுக்கு ஒரு ஏஜென்சி விஷயமா போயிட்டு இருக்கோம். மெட்ராஸ்ல வந்த லெட்டர் டிக்கெட்ஸ். உங்க அட்ரஸ் கான்ஸ்டபிள் நோட் பண்ணிக்க. நாகராஜ், நம்பர் 17, லிட்டில் பவர் கான்வென்ட் ரோட், நாகர்கோயில். இது சாதாரண கேஸ் தான், என்கொயரிக்கு நாங்க கூப்பிடுவோம், அப்ப நீங்க வர வேண்டியிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. அண்ணன் என்கிட்ட பெட்டி வாங்கி என் கண்ணு முன்னாலே அந்த பணத்தை வச்சது, வேற ஒரு பெட்டியில துணிமணி எடுத்துட்டு போச்சு. ஐயா,
அவ்வளவு பெரிய தொகையை அவங்ககிட்ட ஏன் கொடுத்துச்சீங்க? அம்மா, சென்னையில நடக்கிற கிருஷ்ணன் கோயில் திருப்பணிக்காக அந்த திருப்பணி கழக தலைவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருவான்னு சொல்லியிருந்தேன். சரி, இந்த விஷயத்தை நீங்க ஏன் போலீஸில் சொல்லக்கூடாது? அம்மா, எங்க திருப்பணி கழகம் செய்யற நல்ல காரியத்துக்காக பல பணக்காரங்க நன்கொடை கொடுக்கறாங்க. பணம் போனதை பத்தி நான் கவலைப்படவே இல்லம்மா. ஏன்னா அது ஆண்டவனுடைய பணம், எப்படி ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்துரும்? அப்படின்னா முத்து மேல உங்களுக்கு சந்தேகம் இல்லையே? சத்தியமா இல்லம்மா, முத்து எனக்கு நல்லா தெரியும். முத்து மேல சந்தேகப்பட்டு வந்தேன்னு நினைக்காது. போலீஸ்க்கே இந்த விஷயம் தெரியாது. திருநெல்வேலியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் அந்த நாகராஜன் சம்பத்து தான் கூட போயிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். நான் போய் அவங்க யாரு என்ன எங்க இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்துட்டு வர்றேன். யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ ஜாக்கிரதையா இரு. அஸ் எ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வணக்கம். வணக்கம். நீங்க என் பேர் பூனா. நீங்க தானே நாகராஜ் சம்பத்? எங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. ஓஹோ, நீங்க அந்த முத்துக்கு சொந்தமோ? ஆமா, நான் அவருடைய தங்கச்சி. நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, எல்லா விவரத்தையும் கேள்விப்பட்டேன். என் கண்ணனுக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வர்றதுண்டு. அதனால அவருடைய சாவு பத்தி நான் உங்ககிட்ட விசாரிக்க வரல. வேற என்ன விஷயம்? என் கண்ணன் திருப்பணி கழகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த கழகத்துக்கு பல பணக்காரங்க நன்கொடை கொடுப்பாங்க. அந்த கழகத்துக்கு தலைவர் தான் சத்யநாராயணா. அவருக்கு எங்க அண்ணன் மேல அபார நம்பிக்கை உண்டு. அவர் ஒரு பெருந்தொகையை பெட்டியில வச்சு அண்ணன் கையில கொடுத்து அதை மட்ராஸ் உள்ள திருப்பணி கழகத்துல சேர்க்கும்படி அமைச்சாரு. அதை பத்தி போலீஸ்ல உங்க கிட்ட ஒண்ணும் கேட்டிருக்க மாட்டாங்களே. எப்படி கேட்பாங்க? அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தி அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி உங்களை கேட்பாங்க? ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் கூட போயிருக்கீங்க. வழியில யாராவது ஏறினாங்களா இறங்கினாங்களா? இல்ல, எங்க அண்ணனே அந்த பெட்டியோட இறங்கி அதை பறி கொடுத்துட்டு அந்த அதிர்ச்சியில இறந்தாரான்னு திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் நடந்ததுதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. இது விஷயமா ஏற்கனவே போலீஸ்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை தொலைச்சு எடுத்துட்டாங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறோம், போயிட்டு வரீங்களா? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட நான் வரல. ஒருவேளை இந்த பெட்டி எங்க பார்த்ததா புவனா போலீஸ்ல போய் சொன்னா? ஜெயிலுக்கு போவோம். என்ன பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறது ஒண்ணுதான், இங்க இருக்கிறது ஒண்ணுதான். எதுக்கும் நான் அவளை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன்.
அவங்களை போய் பாத்தியா? ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? ஒன்னும் தெரியலையம்மா. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏமா? அவங்க ரூம்ல நான் அண்ணன் கிட்ட கொடுத்த அமைச்ச பெட்டி மாதிரியே ஒரு பெட்டி இருக்கு. ஆனா அது அவங்க கடையில் வாங்கினதா சொல்றாங்க. எல்லாம் கடவுளுக்கு தான் விழிச்சேன். கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு திடீர்னு எங்க ரூமுக்கு வந்து எங்களை சந்தேகப்படுற மாதிரி நீ பேசுனதுனால நான் ஏதோ கோபமா திட்டி அனுப்பிட்டேன். அதனால உங்க அண்ணன் உன்னை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் எங்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. எங்க அண்ணன் என்ன சொல்லிச்சு? அன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து ரயில் புறப்பட்ட உடனே உங்க அண்ணன் கிட்ட சரளமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அண்ணனோட சுபாவமே அப்படிதான். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கிற வித்தியாசமே கிடையாது. யாரா இருந்தாலும் கலகலப்பா பேசி பழகிடுவாரு. நானும் உங்க அண்ணனும் மன விட்டு பேசிக்கிட்டோம். அப்ப உங்க அண்ணன் சொன்னாரு, எனக்கு ஒரு தம்பியும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. மூத்த தங்கச்சி புவனாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. எங்க அண்ணனுக்கு என் மேல கொள்ள. அது அவர் பேச்சிலேயே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அண்ணன் என்னை எப்படி எல்லாமோ வாழ வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என் துரதிருஷ்டம் இப்படி ஆயிடுச்சு. உங்க அண்ணன் உன்னை பத்தி சொன்னப்ப கூட எனக்கு நம்பிக்கை வரல. உன்னை நேர்ல பார்த்தப்ப தான் அவர் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புவனா, உன்ன மாதிரி அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. புவனா, உனக்கு சந்திரன் முள்ளினா ரொம்ப பிடிக்குமோ? ஏன் கையில வச்சுட்டு இருக்கேன்? தலையில வச்சுக்க, பாடி போகும். உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சந்தனமலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, பூ வேண்டாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை நான் பூ வாங்கிட்டு வர்றத நீ விரும்பலன்னு சொல்லு, இனிமே வாங்கிட்டு வரல. சேச்சே, அப்படி ஒண்ணும் இல்ல. ஏன் போனா, நான் பூ வாங்கி தர்றதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபணி இல்லையே? போனா, எனக்கு ஒரு ஆசை. என்ன? என் கையால இந்த பூவை உன் தலையில வச்சு விடணும். பார்வை
சந்தேகம் கொண்டதோ கண்ணான கண்ணே ஒரு இனிமையான கற்பனை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கெடுத்துட்டேன். எனக்கும் சொல்லுங்க, நானும் ரசிக்கிறேன். பக்கத்துல வா சொல்றேன். இப்ப பக்கத்துல தானே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தாதான் அதை ரகசியமா சொல்லணும். இப்ப சொல்லுங்க. நான் மனவரையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், புதுப்படவை சரசரக்க நீ என் பக்கத்துல வந்து உட்கார்றேன். மந்திர ஓசை கேக்குது, கெட்டி மேளம் கெட்டி மேளம்ங்கிறாங்க. ஐயரு தாலி எடுத்து கொடுக்குறாரு, நான் உன் கழுத்தில் கட்டுறேன். மற்ற சடங்கெல்லாம் நடக்குது, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரமும் வருது. பள்ளியறேன், சந்தனமுள்ள மேவிய மஞ்சத்தில் நான் சாஞ்சிருக்கேன். கொள்ள இன்பத்தை அனுபவிக்கணும்னு உன் மனசில் ஆசை இருந்தாலும் நாணத்தால் உடல் எடுங்க, அடிமேல அடி எடுத்து வச்சு நீ என் பக்கத்தில் வர்றேன். நான் மெதுவாக எழுந்து உன் பக்கத்தில் வந்து உன் கையில் இருக்கிற பாலை வாங்கி நான் கொஞ்சம் குடிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தர்றேன். அப்படியே தோலை தொட்டு என் மார் மேல சாச்சு மஞ்சத்தில் படுக்க வைக்கிறேன். பக்கத்தில் வந்து முகத்தோட முகம் சேர்த்து சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு தான்ப்பா பெருமை. நீ அமோகமா இருக்கணும்ப்பா, அமோகமா இருக்கணும். எப்படியோ கடன் உடனே வாங்கி கடையை திறந்துட்டேன். வியாபாரம் ஒழுங்கா நடக்கணுமே. உங்க கெட்டிகாரத்தனத்துக்கு வியாபாரம் சீக்கிரமா ஓகன் வளர்ந்துடும். எனக்கு நம்ம கல்யாண விஷயமா சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்க. இப்பதானே கடையே ஆரம்பிச்சிருக்கோம், அது ஓரளவுக்கு வளர்ந்து மாச வருமானம் நிச்சயமா 2000-3000 வரும் நம்பிக்கை வரட்டும். அப்புறம் பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய விஷயம் அல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா நடந்து போச்சு. கல்யாணத்தை மட்டும் தள்ளி போட்ட எப்படி? கல்யாணங்கிறதே ஒரு லைசன்ஸ் தானே. லைசன்ஸ் வாங்காம கொஞ்ச நாள் அனுபவிப்போம், அப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டு அனுபவிப்போம். உங்களுக்கு என்ன சுலபமா ராகம் பாடிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதனோட பலன் உண்டாயிட்டா என் கதி என்ன ஆகுறது? அது உண்டானா அப்புறமா பாத்துக்கலாம். அதெல்லாம் பேசி இந்த இனிமையான மாலை நேரத்தை அந்த மன்மதராஜா யாரு? நம்ம கடைக்கு அடிக்கடி வியாபாரத்துக்காக வந்துட்டு போவாரு நாகராஜ். அவரை நீ பாத்திருக்கியா? ஓ அவரா, கடையில பார்த்தது இல்ல தெருவுல பாத்திருக்கேன். இன்னைக்கு பேப்பர்ல என்னப்பா விசேஷம்?
மழை வரும்னு போட்டிருக்கான், ஆனா வராத. ஏ மழை வரலன்னா உங்களுக்கு சந்தோஷமா? இல்லம்மா, இவன் வரும்னு போட்டா வராது, வராதுன்னு போட்டா வரும், அதான் எனக்கு சந்தோஷம். அது இருக்கட்டும். ஏன்பா, நம்ம கடையில நாகராஜன் ஒருத்தன் துணி வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுவானே, அவன் தனியா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கானாமே. ஆமாம்மா, என் கையால ரிப்பனை வெட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப தங்கமான பையன், கடுமையா உழைக்க கூடி. போங்கப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஏன் தினம் அவன் நம்ம கடையில துணிமணி வாங்கி தெருவுல வித்தவன், இன்னைக்கு தனி கடை ஆரம்பிச்சிருக்கானா எப்படி? நம்ம கடையில திருடி இருக்கான். இதெல்லாம் நீங்க பாக்குறது இல்ல, உங்களை யாராவது காக்கா பிடிச்சிட்டா உடனே அவன் நல்லவன் சொல்லிடுவீங்க. போது நிறுத்துமா, வியாபாரத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? அதுல நான் கரை கண்டவன், என்கிட்ட ஒரு பய ஒரு பைசா ஏமாத்த முடியாது. இந்த நாகராஜன் இருக்கானே, கொற்ற மழைன்னு பாக்காம கொளுத்துற வெயில்னு பாக்காம எப்படி எல்லாம் வியாபாரம் செய்யறான்னு எனக்கு தாமா தெரியும். நம்ம கடையில துணி வாங்கி வியாபாரம் செஞ்ச ஒரு பையன் சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா, அவனை பார்த்தா நல்லவனாவே தெரியல. ஒருத்தரை பார்த்த உடனே நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சுக்கணும்னா உலக அனுபவம் வேணும்மா. உனக்கு என்ன தெரியும், அவன் யோக்கியமானவன் நான் சொல்றேன், என்கிட்டயே நீ எழுத்து பேசுற. இந்த பார் மனோகரி, கடை எஸ்டேட்டு இந்த பொறுப்பை எல்லாம் அவன்கிட்டயே ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என்னப்பா இது அக்கிரமமா இருக்கு? நீங்க சொல்றத பார்த்தா அவன் தான் உனக்கு மாப்பிள்ள, அவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க போல. சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்கு என்ன? இப்ப சொல்றேன், அவன் தான் உனக்கு மாப்பிள்ள, நாளைக்கு அவனை பார்த்து பேசி முடிவு பண்ணிடுறேன். இந்த வீட்டுக்கு அவன் தான் மருமக புள்ள. அப்பாப்பா வேண்டாம்ப்பா, வேற ஒரு பணக்கார மாப்பிள்ளையா பாருங்கப்பா. இந்த பாரு, நாகராஜன் எதிர்காலத்துல பெரிய லட்சாதிபதி ஆக போறான், அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. அப்பாப்பா வேண்டாம்ப்பா, நான் சொன்னா சொன்னதான், அவன் தான் உனக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. சரிப்பா, உங்க இஷ்டம், நான் என்ன அப்பா பேச்சு தட்டுற பொண்ணா? அப்படி ஒத்த கால நில்லு. ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் பயப்படுற? அதுக்கெல்லாம் 1000 வழி இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன், அப்படியே ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வரலாமா? என்னங்க, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். எல்லா சீரியஸையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீ வா. பாத்தியா, என் லைஃப்ல நான் வாங்குன முதல் கார் இது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை கார் வாங்க போறேன்னு பாரு. என்னங்க, நீ உட்கார் சொல்றேன். இறங்கி பாபு, அருமையான லேடி டாக்டர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதோட உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நாகராஜ், என்ன சொல்றீங்க? முதல்ல நீ டாக்டர் கிட்ட வா. நாகராஜ், உங்க திட்டத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். நீங்க எனக்கு தாலி கட்டி உங்க மனைவியா ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் என்னையே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மோசம் பண்ணிடாதீங்க நாகராஜ், என்ன மோசம் பண்ணிடாது. நான் சொல்றது கேளு, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அரசாங்கமே கருவு கலைக்கிறத சட்டபூர்வமா அங்கீகாரம் பண்ணிருக்கு. இந்த மாதிரி திருட்டுத்தனமா பழகிட்டு அதனால ஏற்படுற கருவை கலைக்கிறதுக்காக அரசாங்கம் சட்டமாக்கல நாகராஜ். ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை வேண்டாம் நினைக்கிறவங்க கர்ப்பமாயிட்டா கருவை கலைக்கிறதுக்காகத்தான் அந்த சட்டம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்க, நமக்கும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த நிலைமை ஏற்பட்டா உங்க வார்த்தையை தட்டாம நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். போனா விவாதம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. நான் சொல்றது கேட்கலன்னா பல குழப்பங்கள் வரும். நான் சொல்றது கேட்டீங்கன்னா ஒரு குழப்பம் வராதுங்க. இப்ப நீ வரப்போறே இல்லையா? என் உயிர் போனாலும் இந்த அக்கிரமத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சரி போனா, வா வீட்டுக்கு போலாம். நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் அமைதியா யோசனை பண்ணி பாரு. நம்ம கல்யாண விஷயம், அத பத்தி நான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு நாலு நாள் அவகாசம் கொடு, இப்ப வா வீட்டுக்கு போலாம். சாப்பிடுப்பா, கூச்சப்படாம சாப்பிடு. இது உன் வீடு மாதிரி. மனோகரி மனோகரி, காபி உண்டாமா? நாகராஜ், உன்னை எதுக்காக வரவழைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியல சார். தெரிஞ்சுக்க முடியாத என் மனசுல இருக்கிறத. அப்பா உண்டாமா? உண்டா உண்டா. முடிவே தம்பி, இந்தா காபி. நாகராஜ், இதுதான் என் பொண்ணு. கடையில பாத்திருக்கேன். என் வீட்டுல இருக்க பாக்க கூடாதா? பாக்கலாம். பாரு, நல்லா பாத்துக்க. நாகராஜ், என் பொண்ண கட்டிக்கிறியா? சார் வந்து வந்துதான் உட்கார்ந்து சம்மதமா இல்லையா?
ஆமா, ஏன் இப்படி கையெல்லாம் நடுங்குது? உன்னை நான் கடத்தியா கூட்டு போத்தேன்னு கழுத்துல ஒரு கயத்தை கட்டி நடத்தி கூட்டு போ. வெக்கப்பட்டு ஓடுது, நீ குடி. தம்பி நாகராஜ், எனக்கும் வயசாயிருச்சு, முந்தி மாதிரி கடை கண்ணி இந்த பொறுப்பை எல்லாம் கவனிக்க முடியல. அதனால உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த எஸ்டேட்டு கடை இந்த பொறுப்பை எல்லாம் உன்கிட்ட விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இதுக்கெல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் சார். அப்பா சரி. ஆமா, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கலந்து பேசி என்னைக்கு எனக்கு முடிவு சொல்ற? என் ஃப்ரெண்டு சம்பத்தையும் உங்களையும் தவிர சொந்த பந்தம் சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை சார். ரொம்ப நல்லதா போச்சு. பருத்தி புடவையா காச்சு அதான் வந்து இடுப்புல சுத்திக்கிட்ட மாதிரி. இந்த பாரு, பொண்ணுக்கு அப்பனாவும் உனக்கு மாமனாவும் இருந்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிக்கிறேன். என்னடா இது அக்கிரமா இருக்கு? நீ மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன்னா பூனாகரி என்ன ஆகுறது? அடே, பூனாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எண்ணத்தோட நான் பழகுலையே. அந்த மான் என் மேல பாயாமல் இருக்கணுங்கிறதுக்காக, அதனோட கொம்ப ஒடிக்கிறதுக்காக தான் பழகுனேன். மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல பல சௌகரியங்கள் இருக்கு. நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை வெளியெடுத்து விட முடியல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம இஷ்டப்படி அந்த பணத்தை எப்படி வேணாலும் செலவு செய்யலாம். ஊர்ல எல்லாரும் பெரியர் சம்மந்தம் பண்ணியிருக்கான், மாமனார் எக்கச்சக்கமா பணம் கொடுத்துருப்பாரு, அதனால பயம் முன்னுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஒரே கல்ல ரெண்டு வாங்க. எப்படி ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாத? கல்யாணத்திலிருந்து எல்லா விதமான பந்தங்களையும் வியாபாரமாவே பேசுறீங்க. பூனா ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு, அவளோட எல்லை மீறி பழகிட்டு இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றீங்க. பூனாவுக்கு என்ன வழி? ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நம்ப உங்ககிட்ட முன்னையே சொல்லியிருக்கேன், உறவுகள் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தா அதை வெட்டி தூர அடைஞ்சிடணும், இல்லன்னா நம்ம முன்னுக்கு வரவே முடியாது. என்னால இந்த வாதம் செஞ்சு நிற்க முடியல. அண்ணே நாகராஜன், நீங்க கல்லூரி மங்க கடப்பாறையை முடங்கிட்டு அதை ஜீரணிக்க சுக்கு கசாய சாப்பிடுவீங்க. ஆனா கடப்பாறை ஜீரணமாகாது, என்னைக்காவது ஒரு நாள் வயிற்று கிழிச்சிடும். பெரிய முனிவர் சாபம் கொடுக்குறாரு. மூஞ்சி நாகராஜ், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, வந்தா என் புருஷன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம், நான் கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதும் எங்க அம்மா முட்டை மோதிட்டாங்க. என் தம்பி தங்கச்சிங்க எதிர்காலம் என்னால பாதிக்கப்படும். நாகராஜ், நான் உங்கள மலை போல நம்பி இருக்கேன், உங்க காலை பிடிச்சு கெஞ்சு கேக்குறேன், எனக்கு வாழ்வு கொடுங்க. எந்த தொலை இருந்திருக்காது? இவ்வளவு கேவலமான எண்ணத்தோட பழகினீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்க, காலம் பூரா காப்பாத்துவீங்க நம்பிக்கையிலதான் உங்க அழைப்பு கடங்கன. விவாதம் பண்றதுக்கோ ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுக்கோ இப்ப நேரம் இல்லை. நீங்க எனக்கு ஒரு வழி சொல்லி ஆகணும், இல்ல நான் சும்மா விட மாட்டேன். நீங்க நேமாத்திட்டீங்கிற விஷயத்த ஊரு பூரா சொல்லிட்டு கிணத்துலயோ குளத்துல விழுந்து சாவேன். நீங்க நேசிக்கிட்டு என் குடும்ப மானத்தை காப்பாத்துறீங்களா, இல்ல ஏ சாவல நான் என் குடும்ப மானத்தை காப்பாத்திட்டுமா? என்னடி பயமுறுத்துற? உன் வயிற்று வளர்ற குழந்தைக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அதை உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? கத்தாத, இங்கே கொஞ்ச நேரத்துல முடிவோட வர. கொஞ்சம்
இப்ப மனோகரிய நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு போனாவால எந்த இடையூறும் வரக்கூடாது. எப்படி வராம இருக்க முடியும்? தன்னித்தன்மை இழந்த ஒரு பெண், கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பமாயிட்ட ஒரு பெண், கடைசி வரைக்கும் போராடுவா. அட போடா, அந்த கரு என்னாலதான் ஏற்பட்டதுன்னு அவளால எப்படி நிரூபிக்க முடியும்? ஏய், விவகாரம் கோர்ட்டு வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோ, ரத்த பரிசோதனையில அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுடானா மேலும் என்ன பயமுறுத்துறிய. கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட பேசி பூசி மொழிகி பாறேன். பணத்துக்கு மசீர பொண்ணா இருந்தா நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஊசி போட்டுக்கோன்னு சொன்னதும் போட்டுட்டு இருப்பா. பணத்துக்காக எந்த ஒரு தாயும் தம் பொண்ணுடைய வாழ்க்கையை பலி கொடுக்க மாட்டான். அவசையிலேயே பேசு. ஒன்னு செஞ்ச என்ன, எனக்கு மனோகரிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் போனாவை எங்கேயாவது கடத்திக்கிட்டு போய் அடைச்சு வச்சுட்டா எவ்வளவு நாள் கழிச்சு வைக்க முடியும்? எண்ணிக்கை வெளியே வந்தாலும் உண்மை தெரிகிறப்போ உண்மையில கிரிமினல் கேஸ் வரும், கடுமையான தண்டனை கிடைக்கும். ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு ஏதோ ஒரு நாள் சுகத்தை அனுபவிச்சோம், அதுக்காக வாழ்நாள் கூட அவங்க கூட வாழ்ந்தாகணுமா? இந்திய அரசியல் சட்டத்துல அடப்பாவி, இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி யார் தான் பேசுறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. டேய் சம்பத், ஒளிமயமான என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு குறுக்க யார் தடையானாலும் அவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். அப்போ பூனாவே கொலை செய்ய போறேன்னு சொல்றியா? அவளால என் எதிர்காலத்துக்கு இடைஞ்சல் வரும்னா அந்த முடிவுக்கு நான் தயங்க மாட்டேன். நாகராஜ், மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் உண்டு. அந்த லட்சியம் நிறைவேற போற சமயத்துல யாராவது குறுக்க வந்தா மனிதாபிமானமாவது மண்ணாங்கட்டியாவது. ஓகே, நீ எனக்கு உதவ மாட்டேன், நானே நாலு ரவுடிகளை வச்சு அவளை கடத்திட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் நேரம் உன் ஆசையும் நிறைவேறணும், பூனாவும் வாழணும். அதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன். என்ன வழி? உனக்காகவும் பூனாவுக்காகவும் நான் என் வாழ்க்கையை தியாகம் செய்யறேன். காரணம் இல்லாத என் வாழ்க்கைக்கு நானே ஒரு காரணத்தை கற்பிக்கிறேன். எப்படி? அதை பத்தி உனக்கு என்ன? பூனாவால உனக்கு ஒரு இடைஞ்சல் வர அதுப்போ. சம்பத், இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இது உதவி இல்லடா, பாவம். இந்த பாவத்தை நாம ரெண்டு பேருமே மறக்க முடியாது. முதல்ல நாம ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போலாம். கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு பண்ண சொல்லி நாகராஜன் கிட்ட சொல்லிருக்கா. மத்ததெல்லாம் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். பாப்போம். இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம். நடந்த தவறுக்காக முதல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். ஏதோ எதிர்பாராம தவறு நடந்து போச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பினோம். போனா கொஞ்சம் இரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். நான் உண்மையிலேயே கெட்ட எண்ணத்தோட பழகல. அப்படி இருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். விளையாட்டு வெனியா போச்சு. பழச பத்தி பேசி எது நியாயம் எது அநியாயம்னு விவாதிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. போனா கர்ப்பா இருக்கிறாங்கிற விஷயம் இந்த ஊர் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நடத்துங்க, அதுதான் இதுக்கு பரிகாரம். என்னது நாடகம்? இந்த அக்கிரமத்துக்கு எந்த பொண்ணு உடன்பட மாட்டேன். ஆமா புவனா, ஆனா சில சமயத்துல நல்லதுக்காக பொய்யும் சொல்லலாம். அதுக்கு ஒரு அளவு இல்லையா? அந்த நாகராஜ் தான் இப்படி ஒரு மானம் கெட்ட யோசனை சொன்னான்னு நீங்க எப்படி ஒத்துக்கலாம்? இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அவமானம் இல்லையா? புவனா, இந்த யோசனையை நாகராஜ் சொல்லல. நான் மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு புவனா இடைஞ்சலா இருந்தா அவளை கொலை கூட செய்வேன்னு அவன் சொன்னான். எனக்கு தெரியும் அவன் அயோக்கியம் தான். அவனுடைய ஆசையை மாத்துக்கவே மாட்டான். அதனாலே ஒரு அவல பொண்ணோட வாழ்க்கைய பலியாக கூடாது. இதை விட நல்ல யோசனை உங்க நண்பருக்கு நீங்க சொல்லிருக்கலாம். சொன்னேன், நல்ல உரைக்கிறப்பல சொன்னேன். அவன் கேட்கல, கல்லூரி மங்காம கேட்க மாட்டான். போனா நீ பாத்திரப்பட்டு ஒரு பிரயோஜனமே இல்ல. நீ ஊரை கூட்டி நியாயம் கேட்டா உன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சட்டம் பண்ணுவான். சாட்சியம் இல்லையே, ஊரெல்லாம் உன் மானம் போயிடும். இதை விட நல்ல யோசனை உனக்கு தெரிஞ்சா சொல்லு. தற்கொலை பண்ணிட்டு சாவுல கலங்கம் போயிடுமா? உன் தாய் தம்பி தங்கச்சி கதி என்ன ஆகும்? பிறருடைய நல்வாழ்க்கைக்காக நம்முடைய உணர்ச்சிகள் அடைக்கிறது பெரிய தியாகம். உன் எதிர்காலத்துக்கு துணியா உன் ஒய்த்த ஒரு குழந்தை வளர்றது மனசு கல்லாக்கிக்க. இந்த நாடக வாழ்க்கையில கனவு நான் வேஷம் போடுறேன்னா அந்த எல்லையை மீறி வர மாட்டேன். எனக்கு தூங்குறதுக்கு ஒரு திண்ணை போதும், ரெண்டு வேளை சோறு போதும்.
நாம வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ண. துணியெல்லாம் பேக்கப் பண்ணி இன்னைக்கு மெட்ராஸ் மெயில்ல டெஸ்பாச் பண்ணிடு. ஓஎஸ் உடனே அனுப்பி வைக்கிறேன். எஸ் கமின். குட் மார்னிங் நாகராஜ். என்னடா வாயெல்லாம் பல்லா இருக்கு அப்படின்னு சிரிப்பு. லாட்டரி ஏதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்துச்சா? ஏண்டா, மனுஷனுக்கு பணம் தான் முக்கியமா? பணம் வந்தா தான் சிரிக்கணுமா? வேற எதுக்குமே சிரிக்கவே கூடாதா? சரி, உன் சிரிப்புக்கு என்ன காரணம் நீயே சொல்லிடு. முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. ஓஹோ, உனக்கு இன்னைக்கு பர்த்டேயா? ஆமா, பிறந்த நாளெல்லாம் நீ கொண்டாட மாட்டியே. இனிமேதான் கொண்டாட போற. எனக்கு இல்ல, என் பிள்ளைக்கு. இன்னைக்கு காலையில எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கடா. அன்னைக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டப்பவே புவனா வந்திருந்தா யாருக்குமே தொந்தரவு வந்திருக்காது. பாவம், இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவன் நீதான். நீ நினைக்கிற தப்பு. நான் சந்தோஷப்பதான இருக்கேன். ஆஸ்பத்திரியில் நான் காத்துக்கிட்டு இருக்கும் போது நர்ஸ் ஓடி வந்து, சார் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சொன்ன உடனே, டேய் என் உடம்பெல்லாம் புண்ணரிச்சு போச்சுடா. நிஜமாதான்டா சொல்றேன். புரியலையா? என்னுடைய தோட்டத்துல நான் கண்ணும் கருத்துமா ஒரு ரோஜா செடியை வளர்த்தேன். என் கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு மாடு அந்த ரோஜா செடியை மெதிச்சு நசுக்கி சாக அடிச்சிருச்சு. அந்த ரோஜா பறி போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும்போது யாரோ போட்ட விதையில என்னுடைய தோட்டத்துல மறுபடியும் ஒரு ரோஜா செடி முளைச்சிருக்கு. இன்னைக்கு அதுல அழகா ஒரு பூவும் பூத்திருக்கு. உனக்கு பாதகமான விஷயங்களை கூட சாதகமா கற்பனை பண்ணி ரசிக்க உன்னால மட்டும்தான்டா முடியும். சரி சரி, ஒரு 1.5 ரூபாய் பணம் கொடு. நாகராஜ், நான் எப்போ கேட்டாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம பணம் கொடுக்குறிய. நீ உண்மையாவே முழு மனசோட கொடுக்குறியா இல்ல? போடா ஃபூல், ஆரம்பத்திலேயே சட்டப்பூர்வமா உன்னை பார்ட்னராக சொன்னேன், நீ மாட்டேன்னுட்ட. அப்படி நீ மாட்டேனாலும் என்ன பொறுத்தவரையிலும் எப்பவும் நீ என் பார்ட்னர் தான். எந்த சமயத்துல நீ பணம் கேட்டாலும் அப்ப எங்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி உனக்கு தர நான் தயாரா இருக்கேன். நாகராஜ், நீ என்ன சொன்னாலும் கேட்கற, அது நியாயமா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்ல. எனக்குன்னு அபிலாஷங்களும் இல்ல, ஆசைகளும் இல்ல. நீ பணம் கொடுக்கும்போது எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அதுக்கான நியாயமான காரணத்தை உன்கிட்ட சொல்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. நீ எதையும் சொல்ல வேண்டாம், இடியட் மாதிரி உடனாம இருந்தா போதும். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ட்ரெயின்ல யாரோட பணத்தை எடுத்து உபயோகப்படுத்தி இந்த நிலைமைக்கு வந்தனோ அவர்கிட்டயே வட்டி முதலமா அந்த பணம் போய் சேரும்படி செஞ்சுட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நாகராஜண்ணே, உங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரே நல்ல காரியம் இது. வெவ்வேறு
குடுக்கிற மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டா காலப்போக்கில் குறை தீர்ந்துடுன்னு சொல்றாங்க. ஆமா சொன்னாங்க, நாமளும் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், ஒரு பலனும் தெரியலையே. இது பாரு, நமக்கு குழந்தை பாக்கி இருந்தா கண்டிப்பா புறக்கு, சும்மா தோண தோண அனத்தாத. வந்துட்டீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கிறதுல தானே சுகமே இருக்கு. அதோட நல்லீங்க, கூட்டமா இருக்கும் போது வந்தா விளையாட முடியாதுன்னுதான் கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்தேன். கூப்பிட்டியா மனோகரி? பீச்சில் காத்து வாங்கினது போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். வழியில ஒரு பொண்ண பாத்திர கூடாது, உடனே கார் நிறுத்த வேண்டியது. பொண்ணா? எந்த பொண்ண? எவ பார்த்தான், நான் ஏதோ கற்பனை இருந்தேன். ஆமா ஆமா, என்ன கற்பனைன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணு கிட்ட போய் அடட ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தியான்னு சொல்லி அவ பக்கத்துல உட்காந்து மார்போட கட்டி அணைச்சி முகத்து நிமித்தி முத்தமிட்டு நான் மட்டும் கை தட்டலன்னா இன்னும் என்னென்னமோ நடந்திருக்கும். கண்ணா பின்னா நடக்காத, வாய மூடி சும்மா வா. டிஃபன் ரெடி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. சரி சரி, சாப்பிட வாங்க. அத வேணாங்கறல்ல. என் மேல கோவமா? யார் மேல எனக்கு கோவம் இல்ல, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. நீங்களே யோசிச்சு பாருங்க, டாக்டர் கிட்ட போறோன்னு பீச்சுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு பொண்ணை ரசிச்சு பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருக்குதான் கோவம் வராது? அந்த பொண்ணை ரசிச்சு பாத்து உனக்கு எப்படி தெரியும்? இத பாருங்க, உங்களோட 5 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன், உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். சர்தா நிறுத்தடி, நான் ஒரு மடைய கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாட்டு எல்லாம் உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். எந்த புருஷனாவது பொண்டாட்டி கிட்ட தன்னோட ரகசியத்தை சொல்லுவானா? நான் சொன்னேன், ஏன் உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுங்கிற நல்லெண்ணம். இந்த பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்படி இப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? எனக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னால் நடந்தது சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடந்தது சொல்லலையே. அப்படின்னா இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இல்ல. சரி சரி, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க, எல்லாம் ஆறி அவலா போயிடும். வாங்க சாப்பிட போலாம். நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். மேல ஆட்டம் போட்டதுனால உணர்ச்சிகள் மழுங்கி போச்சு. அரஞ்சுனா பாரு, சாப்பிட்டுட்டு அறிங்க, அப்பதான் துள்ளுன்னு இருக்கும். வாங்க. ராத்திரி 2 மணி குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி ஜீர்ணாகும்? கடங்கார வந்துட்டா, வரப்ப போலாம். டாட்டா சொல்லு. அங்கிள் டாட்டா. சம்பத், இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன்.
என்னடா டாக்டரை கன்சல்ட் பண்ண, என்னுடைய உயிர் சத்து ரொம்ப பலவீனமா இருக்கு, இனிமே குழந்தை பிறக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல. எதுக்கும் நான் கொடுக்குற மருந்தை 2 வருஷம் சாப்பிட்டு வா, அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டார். வினைய விதைச்ச அறுவடை செஞ்சுதானே ஆகணும், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ராஸ்கல் ராணி, எவ்வளவு வேதனையோட என் குறைய சொல்றேன், ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லக்கூடாது? டே நாகராஜ், உனக்கு போய் ஆறுதல் சொன்னா, அப்படி ஆறுதல் சொன்ன பாவத்துக்காக நான் இன்னும் சிரமப்படணும். டே சம்பத், உன்னை விட்டா ஃப்ரெண்டு சொல்லிக்கிறக்கு யாரா இருக்கா? என் வேதனையை உங்ககிட்ட சொல்லி ஆறுதல் கேட்கலான்னு வந்தா மறுபடியும் மறுபடியும் குத்துறையே. டாக்டரே கைவிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னடா சொல்றது? வேணும்னா சித்த வித யாராவது பாப்போமா? அத அப்புறம் பாக்கலாம். அதுக்கு முன்னால ஒரு சிக்கல் இருந்து நான் விடுபடணும். என் சம்சார மனோகர்கிட்ட எங்களுக்கு குழந்தை பிறக்காத காரணம் ரெண்டு பேருடைய ரத்தம் வெவ்வேறேன்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ குழந்தை பிறக்காதது காரணம் என்னுடைய பலவீனம் தான் அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, அவதான் அதாவது எதிரி நம்ம மேல பாருறதுக்கு முன்னால நாம அவங்க மேல பாஞ்சினோம் சொல்றேன் இல்லையா? இனிமே குழந்தை விஷயமா எங்களுக்குள்ள தகராறு வரும்போது உன்னுடைய மலட்டுத்தனத்தினால்தான் குழந்தை பிறக்கலன்னு டாக்டர் சொன்னதா அவகிட்ட சொல்லிட போறேன். நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? மத்தவங்க மனசை புண்படுத்துறதுக்குத்தான் நீ அஞ்சவே மாட்டிய. எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமா, உங்க பெரியம்மாவுக்கு பேர குழந்தை பிறந்திருக்குன்னு பாக்க போனீங்க, அங்க ஏண்டா போனோம்னு ஆயிடுச்சு. பல பேர் என் காதல படுற மாதிரி, பணம் இருந்தேன்ன, காசு இருந்தேன்ன, பிள்ளை இல்லையே, ஒருவேளை மலடா இருக்குமோ அப்படி இப்படின்னு பல விதமா பேசிக்கிறாங்க. ஆமாமா, சரி சரி, எழுச்சி வந்து சாப்பிட்டு படுங்கம்மா. ஐயாவுக்கு ஹேக்கரியில சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அதோ ஐயா வந்துட்டாருமா. சேச்சே, வர வர இந்த வீடு நரகமா போச்சு. இப்ப பார்த்தாலும் ஒரே அழுகு, தருத்திரம் தருத்திரம். ஏன்டி பழற? என் தலைவிதி அழற, அழ கூட எனக்கு உரிமை இல்லையா? நீ எதுக்காக அழறானு எனக்கு தெரியும். குழந்தை இல்லைங்கிற வருத்தம் எனக்கு மட்டும் கிடையாதா? நான் எங்க போய் அழறது? என் தளபதி, நான் உன்னை கட்டிக்கிட்டேன். என்ன கட்டிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன கேட்டு போச்சு? எந்த விதத்துல நான் உங்களுக்கு தகுதி இல்லாம போயிட்டேன்? சரி விடு, அதெல்லாம் கேட்டா வீணா நீ வருத்தப்படுவேன். இதை விட என்னங்க பெருசா வருத்த வந்துற போது? என்கிட்ட என்ன குறை சொல்லுங்க. அனாவசியமா என் கோபத்தை கிளறாத, அப்புறம் உண்மை என்னன்னு நான் சொல்ல வேண்டி வரும். அதத்தான் சொல்லுங்கன்னு கேக்குறேன். மனு, நமக்கு குழந்தை பிறக்காத காரணம் நம்ம ரெண்டு பேருடைய ரத்தம் வேறன்னு டாக்டர் சொன்னதா நான் சொன்னனே, அது போய் உன் மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். உண்மையில டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா? தந்தையாக கூடிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கு, தாயாகிறதுக்கு வேண்டிய பக்குவம் தான் உனக்கு இல்ல. என்ன சொன்னாரு? என்னையா மலடுன்னு சொன்னாரு? சரிங்க, சரி, நான் தானே மலடு, மலடாவே இருந்துட்டு போறேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, வேணுங்கிற அளவுக்கு குழந்தை பெத்துக்குங்க. எனக்கு அதுல போறே ஒரு குழந்தை கொடுத்துருங்க, அது போதுங்க எனக்கு, அது போதும். சரியனே, அழுதழுது என் உயிர் எடுக்காத. இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுனால எனக்கு எரிச்சலா இருக்கு. என் மனசு புண்படுமேனு கூட யோசிக்காம நீங்க ஒரு உண்மைய சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு உண்மைய சொல்றேன். உங்களுக்கு தெரியாம நான் ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்தேன். நீங்க பல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட பார்த்த ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு போனேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, தாயாகிற பாக்கியம் எனக்கு இருக்கு, தந்தையாகிற பாக்கியம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. என்னடி சொன்னேன்? தந்தையாகிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு எந்த டாக்டர் சொன்னான்? அடியே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பெத்த வேண்டியா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே குழந்தை பெத்தேன்னு சொல்லி இந்த மலடி இல்லைன்னு தப்பிச்சுக்கலாம். நான் யாருக்கும் தான் ஒரு குழந்தை பெற்று மலடி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியும். உங்களுக்கு நம்ம
முன்னேற்றம் தடையா இருந்தா அதை வச்சு தூர எரிஞ்சிடணும். இல்லன்னா நாம முன்னுக்கு வரவே முடியாது. எதுனால இந்த வாழ்க்கை சேர்ந்துட்ட முடியல அண்ணே? நாராஜண்ண நீங்க கல்லுங்க, அதை ஜீவனுக்கு சுக்கத்தாய் சாப்பிடுவீங்க. கடப்பாறை ஜீரமாகாது. என்னைக்காவது ஒரு நாள் வயிற்று கிழிச்சிடும். பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க எல்லாரும் சாடமடையா என்ன மலடு மலடுன்னு பேசினாங்க. அந்த ஆத்திரத்துல நான் வந்து இங்க அழுதுட்டு இருந்தேன். நீங்க வேற கடுமையான வார்த்தைகளை சொன்னீங்க. என்னால தாங்க முடியல. என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு சம்பத்து அடிக்கடி சொல்ற மாதிரி அப்ப வினைய விதைச்சேன், இப்ப அறுவடை செய்யறேன். இத பாருங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு நிலைமையோ சண்டையோ நம்ம வீட்டுல வரவே கூடாது. தனிமையும் பெருமையும் அதிகமாக அதிகமாக விரக்தியும் கசப்புணர்ச்சியும் வளர்ந்துகிட்டே போகும். முதல்ல நாம தனிமையை தவிர்க்கணும். குழந்தை இல்லைங்கிற எண்ணம் நாம ரெண்டு பேருக்கும் வரவே கூடாது. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒரு வழி சொல்றேன். நாம ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கிட்டா என்ன? ஏன் நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? இல்ல மனோ, சத்தியமா சொல்றேன். நான் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சனோ அதையே நீயே சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல என் குழந்தை விளையாடும். நம்ம குழந்தைன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு அழகா சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் திரும்ப ஒரு தவறும் செய்யாத நீயும் நானும் எதுக்காக இந்த இனிமையான இளமை காலத்தையும் பருவத்தையும் வீணாக்கணும்? எதுக்காக இந்த கொடுமையை அனுபவிக்கணும்? இனிமேலும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த மெல்லிய தர சௌத்யந்தானா? சம்பத், இந்த மெல்லிய திரையை உங்களால தாண்டி வர முடியாதுன்னோ கீழ்ச்செறிய முடியாதுன்னோ நான் போட்டு வைக்கல. நீங்க நினைச்சா இத ஒரு நொடியில கீழ்ச்செறிஞ்சிட்டு வரலாம். உங்களை யார் தடுக்க முடியும்? இந்த மெல்லிய திரை உங்களுடைய உயர்ந்த இதயத்துக்கு சாட்சி. உங்களால இத தாண்டி வர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல போனா என்னால எப்பவும் இப்படி இருக்க முடியாது. எனக்கும் பலகீனங்கள் ஆசாபாசங்கள் உண்டு.
காதலி ராஜியோட நினைவுல அந்த உணர்வுகள் அடங்கியிருந்தது. காலப்போக்கில் அந்த நினைவும் மஞ்சி மறைஞ்சுக்கிட்டே வருது. 5 வருஷ காலமா ஒரே வீட்டுக்குள்ள புருஷ பொண்டாட்டியா வாழ்றோம். என்னை அறியாமலேயே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என் முழு மனசுலயும் நீயே நினைஞ்சிருக்க. எப்போ நான் மிருகமா மாறுவேன் எனக்கே பயமா இருக்கு. எதிர்காலத்துல நான் மனுஷனா இருக்கிறதும் மிருகமா மாறுதும் உன் கையில தான் இருக்கு. சம்பத், உங்க வேதனை எனக்கு புரியுது. நீங்க தான் என் புருஷன் ஊர் உலகத்துக்கு சொல்லிட்டதுனால நீங்க வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. நான் களங்கப்பட்டங்கிற தாழ்வு மனப்பான் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் இந்த தெரிய விளக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த காவலே வேதனையாகவும் சோதனையாகவும் இருக்குதுன்னா நீங்களே இந்த தெரிய கீழ்ச்சறிஞ்சிட்டு வாங்க. நான் மாட்டேன். நீ களங்கம் இல்லாதவ. அனாவசியம் உன்னை பத்தி நீயே தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை விலகி என்னுடைய உறவையும் அடப்பையும் முழு மனசோட விரும்பி இந்த தெரிய நீயே விளக்க வரைக்கும் நான் காத்துக்கிட்டு
அடடே நாகராஜ் வணக்கம். அட புவனா. ஏன் புவனா? பாபு கூட்டிட்டு வரணும், வீட்டுக்கு வரக்கூடாது. வர்றேன். என்னப்பா நீ கூட கோயில் குறாப்புல இருக்க? நான் சாமியே கூப்பிட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னனா? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. வாழ்க்கையில சில பேருக்கு நல்லா உதவி விழுந்த பிறகுதான் சாமி ஞாபகமே வருது. நல்லா சொன்னீங்க. முதல்ல எல்லாம் இவர கோயில் கூப்பிட்டா நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லுவாரு. இப்ப குழந்தை ஆசை வந்துருச்சு, அதான் கோயிலுக்கு வந்திருக்காரு. ஆமா, நீங்க என்ன வேண்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரே ஒரு ஆண் குழந்தை தானே இருக்கு, இன்னொரு பெண் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். வாங்க போலாம். கட்டின பொண்டாட்டி கஞ்சாட காமிச்சோடனே பயந்தடிச்சு ஓடுறாரு உங்க ஃப்ரெண்டு. பொண்டாட்டிக்கு ரொம்ப பயமோ? இப்ப நாம சாமி மூடுறதுக்காக வந்திருக்கோம். வா. அப்பா அப்பா, நானும் கூட இருப்பா. அம்மா கிட்ட போடா. எனக்கு லீவு, நான் உன் கூட தான். ஏன்டா குழந்தை அளவு வைக்கிற? அவனு வந்துட்டு போட்டுமே, நீ வா பாபு. மனோ யார் வந்திருக்காங்க பாத்தியா? பாபு வாடா வாடா. என் கண்ணு இல்ல, சாக்லேட் தரேன், பிஸ்கட் தரேன். வாடா கண்ணு. நீ தர வேண்டாம், அங்கிள் தரார. இல்ல அங்கிள். எஸ், உனக்கு சாக்லேட்டு பொம்மை எல்லாம் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீ அம்மா கிட்ட இரு. அம்மா வீட்ல இருக்கங்களே. அந்த அம்மா இல்ல, இந்த அம்மா கிட்ட. ஐயே, அம்மா இல்ல ஆண்டி. சரி, ஆண்டி கிட்ட இரு. நான் அடிக்கடி சம்பத்தை பார்க்க போவேன்ல, அத பையன் கிட்ட ஒட்டிக்கிட்டான். ரெண்டு நாள் என் கூட இருந்தான்னா அப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவனை பாக்குறதுக்காகவே ஆசை ஆசையா ரெண்டு மூணு தடவை புவனா வீட்டுக்கு போனேங்க. அப்ப புவனா கிட்ட குழந்தை தூக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். கெஞ்சினேன், வரவே இல்ல. அவ நம்மள மதிச்சு வராதப்போ நாம ஏன் போகணும்னு போறதே நிறுத்திட்டேன். ரொம்ப ராங்கி காரியா இருப்பா போல இருக்கே பாபு. நாகராஜ், உனக்கு எப்பவுமே வியாபாரம் பணம் பிசினஸ் இதுல தான் ஈடுபாடுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, குழந்தை பாசம் கூட இருக்க. ஏண்டா இவ்வளவு நாள் எங்கூட பழகுறியே, என்ன என்ன பாசம் இல்லாத மறக்கட்டேன்னு நினைச்சியா? நான் நினைக்கல, நீதான் சொன்ன. அன்பு உறவு பாசம் இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடும். போலி உறவுகள் ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்பவோ சொன்னதெல்லாம் ஏண்டா இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யறது, எனக்கு ஞாபக சக்தி அதிகம். வடவன் வீட்டுக்கு போலாம். இங்கே இருக்கேன்பா. அவனுக்கு தான் பத்து நாள் லீவாமே, அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். அடடே, என்ன பண்றது, அவனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட எங்களால் இருக்க முடியாது. வடபாபு அங்கிளும் சொல்லத கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். டாடா. நாகராஜ் எதையும் முழுங்க ஏப்பமிட கூடியவன்தா. நீங்க உடனே போய் பாபு கூட்டிட்டு வாங்க. நல்லா இருக்காது போனா. மனோகரி என்ன நினைப்பா?
நான் கண்டிப்பா போய் கூட்டிட்டு வரேன். நேத்து பாபு விட்டுட்டு போனதுக்கே புவனா ரொம்ப வருத்தப்பட்டா. வாடா பாபு. அப்படியே புவனா சொன்னாலும் ஒரு வாரம் இவன் இங்க இருந்துட்டு வரட்டும்னு நீங்க அடிச்சு சொல்ல வேண்டியதானே. அந்த உரிமை எனக்கு இல்லையே. எனது? அதாவது புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அதிகாரம் பண்ண கூடாது. ஏண்டா சம்பத், நான் சொன்னேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூடவா இங்க பாபு இருக்க கூடாதுன்னு சொன்னா? நாகராஜ், நான் தான் உனக்கு பயப்படணும், என் பொண்டாட்டி எதுக்கு பயப்படணும்? நான் அப்படி சொல்லப்பா, ஒரு அன்பு பாசத்தினாலதான அப்படி கேக்குறோம், அது ஒரு தப்பா? அது இருக்க வேண்டிய நேரத்துல இல்லையே. பாபு வாடா. சம்பத், அவ எங்க இருக்கட்டும், போகும்போது கூட்டிட்டு போலாம். அதுக்குள்ள உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வா. எங்க? வாடா சொல்றேன். சம்பத், இந்த அலைகள் இழந்துட்டு எதையோ திரும்ப பெறணுங்கிற வேகத்துல வேகமா வந்து மோதி செதறி திரும்பறத பாத்தியா? நினைச்சது அடைய வரைக்கும் இந்த அலைகள் ஓயும்னா நினைக்கிறேன். என்ன பீடிகை ரொம்ப பலமா இருக்கு. சம்பத், எனக்கு குழந்தை இல்லை, இனிமே குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை இருந்தாலாவது அந்த நம்பிக்கையை வச்சு காலம் தள்ளலாம். ஆனா குழந்தையே பிறக்காதுங்கிறப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? என் சம்சார முகத்தை பார்க்கறது கூட எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த கொடுமையான நினைவிலிருந்து மீறதுக்காக நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலான் இருக்கேன். ரொம்ப நல்ல முடிவு. டேய், உனக்கு இருக்க சொத்துக்கு ஒரு குழந்தை என்னடா, ரெண்டு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம். நாளைக்கு மனைவி கூட்டிட்டு வா, ஏதாவது அனாதாசிரமத்துக்கு போயிட்டு அழகா லட்சணமா செலக்ட் பண்ணி தத்து. யாரோ ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறத விட நான் பெத்து என் குழந்தைன்னு சொல்லிக்க முடியாத பாபுவை தத்தெடுத்துக்கிட்டேன். நீ தனியா கூப்பிடும் போதே நினைச்ச. நாகராஜ், உன்னுடைய சுயநலத்துக்கு எல்லையே இல்லடா. பூவனா இப்ப உயிரோடு இருக்கிறதே அந்த குழந்தைக்காக தான்டா. ஏ, நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்னா அது பாபுனால தான்டா. நாகராஜ், உறவுகளை திடீர்னு வெட்டி முறிச்சு மாத்திக்க முடியாததா? நீ சொன்னதையே தான் நானும் சொல்றேன், பாபு என் குழந்தைங்க உறவு மாறி போயிடுமா? டேய் நாகராஜ், நீ பசிச்சப்போ ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட, நான் அதை முளக்க வச்சு பாடுபட்டு வளர்த்த, இப்போ அந்த பலனெல்லாம் எனக்கே சொந்தம்னு உரிமை கொண்டாட வரைய இது என்னடா நியாயம்? சரிப்பா, என் நியாயத்தை விடு, பூராது சம்மதிப்பாளா? நீ வேணும்னே தட்டி கழிக்கிறேன். நீ தடுத்தாலும் புவனா தடுத்தாலும் பாபு என் குழந்தைங்கிறது மாறி போயிடுமா? சரி, நானே புவனா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நீ மட்டும் இதுல தலையிடாத. புவனா சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லை. என்ன நெஞ்செழுத்து இருந்தா பாபுவை எனக்கு தத்து கொடுங்கன்னு கேட்பான் ராஸ்கே. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இது உனக்கும் புவனாவுக்கும் உள்ள பிரச்சனை. பாபுவை உனக்கு தத்து கொடுக்க புவனா சம்மதிச்சா எனக்கு எந்த விதமான ஆட்சேபணியும் இல்லைன்னு சொன்ன. அவன் தான் கல்லஞ்சுக்காரன் நினைச்சேன். அவரை விட நீங்க பாராளுமன்ற இருப்பீங்க, நான் எதிர்பார்க்கல. அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என் குழந்தை நீ எப்படிடா கேக்கலாம்? நான் வளர்த்த புள்ள, அவங்களுக்கு உனக்கும் எல்லாமே எப்பவும் அத்து போச்சுன்னு மூஞ்சியில் அடிச்சு மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படி சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? அவனும் சரி நீயும் சரி என்னை பத்தி யார் கவலைப்படுறீங்க? போனா எனக்கு இதே ஒண்ணு இருக்கு, நானும் பாசத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் தான். நீயும் அவனும் எப்பவா நினைச்சு பார்த்ததுண்டா? அவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு புருஷனாவும் உன் பிள்ளைக்கு அப்பனாவும் நியமிக்கப்பட்ட வேலைக்கார, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் மானத்துக்கும் உன் குடும்ப கௌரவத்துக்கும் காவலா இருக்கிற கூர்க்கா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது குத்தி காட்டுறீங்களா? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் எதுக்காக வாழ்றேன், என்ன உரிமையில வாழ்றேன் எனக்கே புரியல. யாரு நீங்க? தெய்வம் இல்ல போனா, நான் மனுஷன். ஆமா, மனித தெய்வம். தப்ப, இவ்வளவு நாள் பழகியும் நீங்க மனச புரிஞ்சுக்கலையே. பெண்களோட மனச யாரால புரிஞ்சுக்க முடியும்? மேகம், பூவோட வாசம், பெண்களோட மனம், இது மூணும்
எந்த திசையில போகும்னு யாரால சொல்ல முடியும்? சம்பத், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க தாபமும் சோகமும் எனக்கு புரியலன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக நான் எத்தனை நாள் வேதனைப்பட்டு அழுதுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பாபு இல்லாம என்னால என்னால உங்களாலேயும் ஒரு நாள் கூட வாழ முடியாது. பாபு உடனே கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். நாகராஜுக்கு தைரியம் இருந்தா அவனை வந்து எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. நீங்க கேட்காத கேள்விய நான் கேக்குறேன். பாபு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கியா? இங்கே இருக்கேன். அப்பா வந்து கூப்பிட்டா போவியா? போக மாட்டேன். ஏன்? அப்பா சாக்லேட் வாங்கி தர மாட்டாரு, அம்மா பெரும்பாலும் அடிப்பாங்க. அப்படியா? உங்க அம்மா ரொம்ப பொல்லாதவ. என்ன பெயர் மாஸ்டர் நடக்குதா? பாத்தியா நாகராஜ், எங்க காரி ஆகுதோ அங்க ஒட்டிக்கிறான். எல்லாம் அப்பம் புத்தி, அதாவது என் புத்தி. சேச்சே, பாபு தங்கமான பிள்ளை, உங்கள மாதிரி இல்ல. என்ன பாபு கூட்டி போறதுக்காக வந்திருக்கியா? ஆமா, இனிமே பூனா கிட்ட தவன சொல்ல என்னால ஆகாதுப்பா. நீ எவன் பேசுறியா? எனக்கு என்ன பயமா? வர்றேன். வாடா பாபு. வரமாட்டான். போ. சொன்னா கேட்கணும். அம்மாவை பார்த்துட்டு படிய படி வரலாம். வா. ஆண்டிக்கும் அங்கிள்க்கும் டாடா சொல்லு. டாடா டாடா. அங்கிள் அங்கிள் டாடா. டேய், குழந்தை டாடா சொல்டா. டாடா. போனா ஒரேபடி தாலி கட்டி மனப்பூர்வமா புருஷன் பொண்டாட்டியா ரெண்டு மூணு வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணு மறுமணம் செஞ்சுக்கிறதே ஒத்துக்கிறிய. நாம ரெண்டு பேரும் இந்த நாடகத்தை தலைமுழுகிட்டு நிஜமாவே புருஷன் பொண்டாட்டியா வாடுறதுல என்ன தப்பு? நான் இப்படியெல்லாம் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துறேன் நினைக்காத. நான் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு யோசி. என்னங்க? எனக்கு ஒரு யோசனை. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. அன்னைக்கு கோவத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்கெங்க இருக்கு? அத நாம தத்தெடுத்து வளர்த்தா என்ன? அது எங்க இருக்கோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். சம்பத் குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கலாம். அது எப்படிங்க முடியும்? பாபு உங்களுக்கு ஒரே குழந்தை, ஸ்வீகாரம் தருவாங்களா? நான் கேட்டா சம்பத் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான். அவங்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் எத்தனையோ குழந்தை பெத்துக்கலாம். ஆமா, பாபுக்கு அப்புறம் அவங்க ஏன் குழந்தைய பெத்துக்கல? ஒரு குழந்தை போதும்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? அது எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டிருக்க முடியுமா? இப்ப எப்படிங்க பாபு தத்து கேட்க முடியும்? அத பத்தி உனக்கு என்ன? பாபு உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் மேல நான் உயிரே வச்சிருக்கேங்க. அப்புறம் என்ன, அவனும் நம்ம கிட்ட பிரியமா இருக்கான். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்காம போனதில்லை, இதுவும் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாபு இந்த வீட்டுலதான் வளர போறான். டாக்டர் கிட்ட தூக்கிட்டு காலையில் கொண்டு போலாமே. வேண்டாம் வேண்டாம், ஆரம்பத்துல கவனிச்சுட்டா நல்லது. சம்பத் என்ன வரலையா? பாபு தூங்குறானா? எதுக்காக வந்திருக்கேங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். பாபு என் குழந்தை, என்னுடைய குழந்தைய நான் வளர்க்க விரும்புகிறேன். லட்சக்கணக்கான என்னோட சொத்துக்களுக்கு அவன் தான் வாரிசு. எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தை லட்சாதிபதியாக விரும்பாமல் இருக்க முடியாது. என்ன சொல்றேன்? பாபு உங்க குழந்தையா? அவ உங்க குழந்தைன்னு எப்ப ஞாபகம் வந்தது? என்ன கிண்டல் பண்றியா? முதல்லயே சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட விவாதம் பண்ணதுக்காக வரலன்னு. பாபு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், விஷயம் அத்தோட முடிஞ்சிடும். இல்ல, அவ ஏன் பிள்ளைங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மிரட்டுறீங்களா? பாபு உங்க குழந்தை இல்ல. எப்ப கருவிலியாத அழிச்சு சொல்லி என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்களோ அப்பவே அந்த குழந்தைக்கு உங்களுக்கு இருந்த பந்த அத்து போச்சு. பாபுக்கு அப்பா சம்பத். என்னடி மானிடத்தனமா பேசுற? எனக்கு பிறந்த குழந்தைக்கு இன்னொருத்தன் அப்பன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாபுக்கு அப்பாவா சம்பத் அனுப்பிச்சது நீங்க தானே? ஊர் உலகத்துக்கு முன்னால நீயும் உன் குடும்பமும் தரணும் வந்து நடக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்ச நல்ல ஏற்பாடு அது. அதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் நன்றி சொல்றதா இருந்தா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் சம்பத் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மிஸ்டர் நாகராஜ், தயவு செஞ்சு வெளியே போடுங்க. உங்க முகத்துல முழிக்க கூட நான் தயாரா இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னால
அப்பா கூட சக்தி உள்ளவரா நீங்க இருந்தீங்கன்னு உங்களால எப்படி நிற முடியும்? நாகராஜ், இப்படி ஒரு கேவலமான கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க இருக்கணுமா? போறண்டா, போறேன். வஞ்சம் தீர்க்காம விட மாட்டேன். நாகராஜ், ஏற்கனவே நீ முழுங்கின கடப்பாரியே இன்னும் ஜீரணமாகல. நான் நினைச்சது நிறைவேற்ற வரைக்கும் எத்தனை கடப்பாரி வேணாலும் முழுங்குவேன், ஜீரணிச்சு காட்டுவேன். என்ன சவால் விடுறிய? ஓகே, உனக்கு தெரிஞ்சதை நீ செய்ய, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாகராஜ், நாம ரெண்டு பேரும் நண்பர்களா சந்திக்கிறது இதான் கடைசி தடவை. நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்தை கொடுக்க சொன்னாங்க. என் கண்ணு இல்ல, குடிடா கண்ணா. உன் காய்ச்சல் எல்லாம் போகண்டாமா? குடி குடிமா, குடி குடி. எனக்கு அவன் எங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லு. இந்த நிமிஷமே மறந்து எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ ஒரு மனுஷனாடா? நாகராஜ், என் குழந்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சீ, போடா. ராஜப்பா, என்ன சம்பத் சார்? திருநெல்வேலி போயிட்டு ஒரு மருந்து வாங்கணும். சீக்கிரம் போய்ப்படு. நாகராஜ் கடையில் இல்லாத மருந்தா சார்? ஐயோ, அந்த மருந்து அங்கே இல்லப்பா. சீக்கிரம் போய்ப்படு. இதான் பரப்பு. சீக்கிரம் சீக்கிரம் போய்ப்படு. மனோகரி, மனிதர்கள் சாவி எங்க இருக்கு? மனோகரி, மனோகரி,
எனக்கெல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு தெரியாம அந்த மருந்து ஏன் எடுத்துக்கிட்டு வரேன்? பாபுவை காப்பாத்த. மனோ, பாபுவை காப்பாத்தணுங்கிறது மட்டும் இல்ல, அவன் எனக்கு சொந்தமாகணும். இந்த மருந்து தான் அதுக்கு வேலை. கொண்டா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். 2877 கொடுங்க. இந்த நேரத்துல கடை திறந்து மருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். யார் சில்லறை வாங்கிக்காம போறீங்களா? என்னப்பா ராம்சேல வண்டி ஓட்டிட்டு வர்றேன். இன்னொரு காடுமே போனா பயப்படாத. சொன்னாரா, இப்ப நான் கொடுத்துருக்கிற மருந்து இன்னும் 2 மணி நேரம் தாங்கும், அதுக்குள்ள சம்பத் வந்துட்டா போதும். டாக்டர், 2 மணி நேரத்துக்கு சம்பத் வரமாட்டான். மருந்து வாங்குறதுக்காக அவன் அணைஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தை கடை திறந்திருக்குமா? காலையில 8 மணிக்கோ 9 மணிக்கோ வந்து சேருவான். அதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதோ நானே மருந்து கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ நாகராஜ். அந்த மருந்து கொடுங்க. அதுக்கு முன்னால புவனாகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாபுவை குழைக்க வைக்கணும். அவர் மிகவும் வாழ்ந்துகிறவரே. உன்னை விட எனக்கு ஆசையும் பாசம் இருக்கு. அவர் நல்லா வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டா, அவர் எங்கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப நீ வாக்கு கொடுத்தா இந்த நிமிஷமே மறந்து கொடுக்கும். தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் பாபுவோட உயிருக்கு ஆபத்து. இது ரொம்ப தப்பு. உங்க சொந்த வகாக அப்ப வச்சுக்கல மறந்து. நாகராஜ் குடு, மருந்து குடு. என் பாபு பொழிச்சா போதும். அவ எங்கிருந்தாலும் உயிரோடு தீர்க்காயத்த இருந்தா அதுவே எனக்கு போதும். குடு, மருந்து குடு. நாகராஜ், இப்ப மட்டும் படாம பேசாத. பாபு எங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லு. இப்பவே மருந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறேன். நாகராஜ், பாபுவை எவன் கிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைப்போ. உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டான். டாக்டர், முதல் இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே மிஸ்டர் சம்பத், பாபு இனிமே நல்லா தூங்குவான். காலையில டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா 2-3 நாள்ல பாபு எழுந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். காலையில வந்து பாக்குறேன். வரேன் சம்பத். ராஜ், பாம்புக்கு பல்ல மட்டும் பிடிங்கினா போதும், விஷம் போயிடும். ஆனா உனக்கு அன்னைக்கு கயிற்றுல தூக்கு மாட்டி தொங்க போனையே, அப்படியே தொங்கட்டு விட்டுருக்கணும். நிம்மதியா போயிருப்ப. இப்ப பொழைச்சி என்னத்துடா கண்ட? உன்னுடைய அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் கூட இருந்தனே, அந்த பாவத்துக்கு ஆளாகாம அன்னைக்கே போயிருப்பேன். அந்த பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன். இப்ப என் பாவம் எனக்கு வேணும். குழந்தை இல்லாத பெருமையும் இனிமே அது கிடைக்காதுங்கிற ஏமாத்தும் என்ன சுட்டரிக்குது. பிச்சைக்காரமாக உங்ககிட்ட கெஞ்சு கேட்கிறேன். என் சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்க. என் பாபு என் குழந்தை கிட்ட கொடுத்துக்கிறார். குழந்தை உயிர் போற நிலைமையில அதோட உயிருக்கு பேரும் பேசுதிய. நீயா ஒரு தகப்பன்? ஒரு கதை தெரியுமா நாகராஜ்? சாலமன் ஒரு ராஜா இருந்தா. அவனுடைய நீதி சபையில 2 பெண்கள் ஒரு குழந்தையோட வந்து, இது ஏன் குழந்தை, ஏன் குழந்தைன்னு வாதாடினாங்க. ஒரு குழந்தைக்கு 2 தாயான்னு யோசிச்ச சாலமன் குழந்தைய 2 வெட்டி ஆளுக்கு பாதி எடுத்துக்கங்கன்னு சொன்னார். பெறாதவ உடனே சரி சமைச்சிட்டா, அத பெத்தவ வேண்டாங்க. என் குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதை வெட்டாதீங்க, அவகிட்டயே கொடுத்துக்கங்க சொன்னார். உண்மையான தாய் அவதான் தெரிஞ்சுக்கிட்ட சாலமன் குழந்தை அவகிட்டே ஒப்படைச்சாரு. பெறாதவளுக்கு தண்டனை கொடுத்தாரு. நாகராஜ், குழந்தை என்கிட்ட வரணும்,
இல்லைன்னா அது செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்ச உனக்கும் குழந்தைய ரெண்டு துண்டாக்கி ஒன்னு என்கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொன்ன அந்த அரைக்கிக்கும் என்னடா வித்யா? நாகராஜ், ஆரம்பத்துல இருந்தே நடந்தது எல்லாம் யோசிச்சு பாரு. அன்பு பாசோ உறவுன்னு தாயங்கின, ஆனா இது வரைக்கும் அந்த இன்பங்கள் எனக்கு கிடைக்கல. ஏதோ பாபு வளர்த்து வர பாசத்துல அந்த கவலைகளை ஓரளவுக்கு மறந்துருக்கேன். ஆனா நீ பணம் காசு வசதி மாளிகை நிறைஞ்ச நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைச்சது. பாசமும் அன்பும் உறவும் முன்னேற்றத்துக்கு தடியா இருந்தா அதை அறுத்து எரியணும்னு சொன்ன, அதுவும் நடந்துச்சு. நாகராஜ் என்ன, நீங்க முழுங்கின கிடப்பார ஒன்னா ரெண்டா, இப்ப குத்துதே குறையுதேன்னா எப்படி? நீங்க செஞ்ச பாவத்தை தொலைக்க மனப்பூர்வமா நல்லவனா மாறி நாலு நகாரியத்தை பண்ணுங்க, போற வழிக்கு புண்ணியம். ஆமா சம்பத், வாழ்க்கையின் ஜீவனான அன்பு உறவு பாசம் இதையெல்லாம் அலட்சியப்படுத்துற எனக்கு இந்த தண்டனை தேவைதான். Thank you.